ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைக் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்டை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எதனால் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து திரும்ப ஃபைல், நியூ, ஜாவா ப்ராஜெக்ட். ஸோ இதில் நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜாவா 17 வச்சு க்ரியேட் பண்ணது, ரொம்ப ஹையர் வெர்ஷன். நம்ம கிட்ட வந்து 9 வரைக்கும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஜாவா எஸ்சி 9 சூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் மாற்றிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாற்றலாம். பட் நம்ம வந்து அது ஜாவா கம்பைலர், உங்கள் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஜாவா கம்பைலரில் நம்ம மாற்ற முடியும். பட் நம்ம சேஃப் அண்ட் சைடு ஒரு புது ப்ராஜெக்டே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் நான் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஜேஆர்இ வந்து நான் ஜாவா 9 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போது நம்ம வந்து அதே ஹலோ வேர்ல்டு தான். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் எஸ்ஆர்சி ஃபோல்டரில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைக் நீங்கள் வந்து உங்கள் எஸ்ஆர்சி ஃபோல்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா, லைக் நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் அப்படியே நீங்கள் போடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பேக்கேஜ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். பேக்கேஜ் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜுக்குள்ளே தான் நமக்கு இருக்கணும். ஸோ பேக்கேஜுங்கிறது ஒரு செப்பரேட் டாபிக் அண்ட் மாடியூல் இருக்குது. ஸோ அது இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இதை நான் வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பேக்கேஜ் வந்து சும்மா நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கோங்க. ஸோ டெஸ்ட்டுன்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட அந்த ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா கூட நம்ம காப்பி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை பேஸ்ட் பண்ணுங்கள். சரி, இதில் வந்து ஏன் எரர் காமிக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆனால் இதுக்குள்ளே பேக்கேஜை நம்ம மென்ஷன் பண்ணல, அதுதான். ஸோ நீங்கள் இந்த இன்டூ மார்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே கேட்கும். ஸோ பேக்கேஜுங்கிற டிக்ளரேஷனை ஆட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும், அதை கொடுங்க. ஸோ அதாவது இந்த மாதிரி நம்ம க்ரியேட் உள்ளே இருக்கணும், பேக்கேஜ் வெளியில் இருக்குன்னா உள்ளேயும் நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. கோடை வந்து சேவ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம், ரன் பண்ணி. ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம பின்னாடி கவர் பண்ணுவோம்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அது எல்லாமே நானும் நோட் பண்ணி வச்சுட்டு தான் வரேன். ஸோ நீங்களும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் முடிய முடிய அதெல்லாமே நான் பேக்கேஜ், இப்போ அதே மாதிரி நான் கிளாஸ், பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே டீட்டெயில்டு டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதெல்லாம் இப்போவே நான் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அதனால தான் ஒரு சிலதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஜேவிஎம்ல நான் உங்களுக்கு அப்புறமா பைட் கோடு காமிக்கிறேன்னு சொன்னேன், அதை நான் காமிச்சிட்டேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ என்ன இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜார் க்ரியேட் பண்ண போகிறோம். ஜார்னா என்ன அப்படின்னா, ஜாவா ஆர்கேவ், JAR, ஜாவா ஆர்கேவ். அதாவது நம்ம நீங்கள் கோடெல்லாம் எழுதிட்டீங்க, ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் எழுதியாச்சு. இப்போ நீங்கள் இதை எப்படி வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாரா பில் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். இதுவே நீங்கள் ஜாவா பேஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் எழுதுனீங்கன்னா வாரா கொடுப்போம், WARன்னு சொல்லுவாங்க, வெப் ஆர்கேவ். பட் இது வந்து ஒரு அப்ளிகேஷன், நம்ம வந்து இந்த ஜார் ஜாவா ஆர்கேவாக கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து இந்த ஜார் ஃபைல் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட இந்த ஜார் எப்படி ரன் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா, அவங்க அந்த ஜார் ஃபைலை வந்து ரன் பண்ணி ஸ்கெடியூலரில் போட்டுருவாங்க. ஸ்கெடியூலருக்கு ஏதாவது டூல் வச்சுருப்பாங்க, அதில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இந்த ஜார் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதில் ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும்னு போட்டிருந்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் அந்த ஜாவா கமாண்ட், அந்த ஜாரை வந்து அவங்க ரன் பண்ணிடுவாங்க நீங்கள் கொடுக்குற ஜார் கமாண்டை வச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும், எப்படி இதை ஜாராக மாற்றணும், அப்புறம் அந்த ஜாரை எப்படி ரன் பண்ணணும். இதை ரெண்டே இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஜார் பில் பண்ணணும். அதாவது உங்கள் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க, அதை கொடுங்க. இதில் இந்த ஜாவான்னு ஒரு டைரக்டரி இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உள்ள ஜார் ஃபைல்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் இந்த இடத்துல பாருங்கள், நான் ஜார் வந்து எங்கே சேவ் ஆகணும், இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஜார் எங்கே சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அது கொடுங்க, டெஸ்க்டாப்பில் இல்லை எங்கே. ஸோ நீங்கள் ஒரு நேம் கொடுத்து டாட் ஜார்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாட் ஜார் கொடுக்கலினாலுமே அது ஜாரில் தான் சேவ் ஆகும். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு, இந்த விண்டோவில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இன்னொரு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இதில் மெயின் கிளாஸ், உங்களோட ப்ராஜெக்டுக்குள்ளே எவ்வளோ மெயின் கிளாஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மெயின் கிளாஸுக்கு ஜார் ஃபைலை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணணும். என்னடா ஒன்று தான் காமிக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். நம்மக்கிட்ட ஒரே ஒரு மெயின் கிளாஸ் தான் நம்ம ப்ராஜெக்டில் இருக்குது. இப்போ ஒரு 10 மெயின் கிளாஸ் இருக்குன்னா அது எல்லாமே இங்கே காமிக்கும். நீங்கள் ஒன்றே ஒன்று சூஸ் பண்ணணும். இல்லை நான் ஃபுல் எல்லா கிளாஸுக்கும் சேர்த்து நான் வந்து ஜார் பில் பண்ணணும் அப்படின்னா, இங்கே எல்லா கிளாஸையும் அட் அ டைமில் நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேன்சல் கொடுத்துட்டு நீங்கள் இங்கேயே இந்த பேஜில் அப்படியே ஃபினிஷ் கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுக்காதீங்க, இப்படியே ஃபினிஷ் கொடுத்துட்டு ரன் டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, கிளாஸ் நேம் கொடுத்து ஜார் நேம் கொடுத்து ரன் பண்ணணும். ஸோ இப்போ 10 கிளாஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அந்த ஜாரை நம்ம ரன் பண்ணணும். பட் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு கிளாஸுங்கிறனால நான் டைரெக்டாக ஹலோ வேர்ல்டு இங்கேயே சூஸ் பண்ணி ஓகே கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன்.
இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜார் வந்து பில்ட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் தான், இதுதான் நம்ம ஜார். ஸோ இந்த ஜாரை தான் நீங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கிற டீமுக்கு கொடுத்து ரன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கமாண்டையும் கொடுத்துடணும். ஸோ இப்போ நம்ம வந்து கமாண்ட் என்ன அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை எப்படி கொடுக்கணும்னா, ஜாவா ஸ்பேஸ் ஐஃபன் ஜார் ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்டு டாட் ஜார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். இப்போ இதுவே நீங்கள் வந்து அங்கே மெயின் கிளாஸ் சூஸ் பண்ணலன்னு வைங்களேன், இப்போ ஜாருக்கு அப்புறம் நீங்கள் அந்த மெயின் கிளாஸை கொடுக்க வேண்டியது வரும். ஓகேங்களா? ஸோ நான் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரு 10-15 மெயின் கிளாஸஸ் இருக்கும். அதனால் நாங்கள் மெயின் கிளாஸ் கொடுத்து ஜாரை எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். அந்த மெயின் கிளாஸை நான் அப்பயே கொடுத்த இல்லைங்களா, அது கொடுக்காம தான் ஜாரை எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ ரன் பண்ணும்போது அந்தந்த ஜார் நேமுக்கு கொடுத்து ஸ்பேஸ் என்ன கிளாஸ் நேமோ அந்த கிளாஸ் நேமை நாங்கள் கொடுத்து ரன் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ் நேமை வந்து ஜார் பில் பண்ணும்பொழுதே மென்ஷன் பண்ணனால இங்கே எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுங்க, ஹலோ வேர்ல்டு நமக்கு வந்துருச்சா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கமாண்டை மட்டும் ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட கொடுத்துடணும். இந்த கமாண்டை ரன் பண்ணுங்கள், அண்ட் தென் ஜார் ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறதையும் நீங்கள் சொல்லிடுங்க. இல்லை ப்ரொடக்ஷன் டீமில் ஜார் ஃபைல் அவங்களே ஒரு லொக்கேஷனில் வச்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட் இந்த லொக்கேஷனுக்கு போங்க, அதுக்கப்புறம் இந்த ஜாவா கமாண்டை ரன் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ஷெட்யூலரில் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த ஜார் எப்பெல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அது வந்து 1 hour once இல்லை டெய்லி ஒன்ஸா இல்லை வீக்லி ஒன்ஸா சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணி உங்கள் ஜாப் உங்கள் ஜார் ஃபைலாம் ஆன்போர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். இப்போ இந்த ஜேஆர்இன்னு இருக்கு இல்லைங்களா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். இது ஃபுல்லாக பாருங்கள் ஜார் ஃபைல் தான். இதெல்லாம் இதெல்லாம் அவங்கவுங்க வந்து எழுதுனது. அந்த மாதிரி இப்போ நம்மளும் ஒரு ஜார் ஃபைல், இது ஜாவாக்குள்ளேயே அவங்களே எழுதுனது. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம எழுதியிருக்கோம். நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரொடக்ஷனில் ஓடப்போகுது. இந்த ஜார் ஃபைலை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும், இந்த பேக்கேஜ் யூஸ் ஆகும். ஸோ உங்கள் ஜார் ஃபைல் யூஸ் பண்ணுறவங்களாம் உங்கள் பேக்கேஜ் நேமே இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. அதெல்லாமே நான் அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு பின்னாடி டாபிக்ஸில் பேக்கேஜோட கம்ப்ளீட் யூசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை கால் பண்ணுறது அந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நம்ம அங்கே தான் பண்ணுவோம். ஸோ அப்போ பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக அது புரியும். ஓகே, இப்போ ஜார் ஃபைல் வந்து எப்படி நம்ம பில் பண்ணணும் அண்ட் ரன் பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. நம்ம அடுத்த டாபிக் போகலாம். அண்ட் என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து தமிழில் போட்டுட்ருக்கேன், லைக் பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங், எஸ்பெஷலி பிக் டேட்டாவில் மட்டும் 17 மணி நேரம் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி லினக்ஸ், சீக்வல், டேட்டா பேசஸ்ங்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் தமிழில் போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட 800+ வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது. ஸோ என்னோட சேனலோட பேர் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.